வணக்கம். நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு வடக்கு தாமரகுளம். இதில் வந்துட்டு ஒரு ஏக்கர் 85 சென்ட் தோப்பை தான் நம்ம பார்க்குறோம். இந்த தோப்பு வந்துட்டு உங்களுக்கு ஒரு லோ ப்ரைஸ் தோப்பு, அதே மாதிரி வந்து மரங்கள் வந்து நல்லா காய்க்கக்கூடிய தோப்பு. இதில் வந்து மாமரங்கள் ஒரு 3-4 மரங்கள் நிற்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு தென்னை மரங்கள் பார்த்தாக்கி உங்களுக்கு ஒரு தென்னை மரங்கள் வந்து ஹைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிருந்து 20 அடி, எல்லாமே நல்ல வளர்ந்த மரங்கள் இல்லை. அதே மாதிரி வந்து நிறைய நிற்கக்கூடிய நிறைய மரங்கள் வந்து நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள். இன்பிட்வீன் வந்து கொஞ்சம் வாழை மரங்களும் போட்டு விட்ருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து இது வந்து நல்ல சூப்பராக இருக்குது. இது வந்து தண்ணி செழிப்பான ஏரியா. ஒரு சைடு வந்து உங்களுக்கு கால் வந்து வருது, தண்ணி வரக்கூடிய 8 லிருந்து 10 அடி கால். இன்னொரு சைடு பாதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ட்ராக் பாதை, அதுவும் வந்து ரொம்ப பெருசு. ரயில்வே ட்ராக்குள்ள பாதை தான் அது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரண்டேஜும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது, ஒரு 300 அடி குறையாமல் இருக்குது. ஸோ இது வந்துட்டு தோப்பை பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல ரேட்டு. அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து ரொம்ப குறைவு. அவங்க கேட்குறது வந்து ஒரு சென்ட்டுக்கு வந்து 85,000 கேட்குறாங்க. அதுவும் வந்து பிடிச்சதுன்னா கொஞ்சம் ரேட்டு குறைச்சி முடிக்கலாம். ஸோ இது வந்துட்டு தோப்பாட்டு பார்க்கக்கூடியவங்க வந்துட்டு இந்த தோப்பை பார்க்கலாம். ஸோ நல்லா இருக்கும். இது வந்து வடக்கு தாமரகுளம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கும்போது வந்துட்டு நீங்கள் கமிஷன் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வந்து நீங்கள் சேல்ஸ் போட்டிருக்கீங்க, சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணலாம். கொஞ்சம் குயிக்காக சேல்ஸ் பண்ணுறதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.